everyone namo video solradhu ungal channel ku vandha subscribe pannunga friends kittaye namo channel pathi solunga so bank nifty idu pathi ethane nariya analysis paathutom actually pathina nifty oda compare pannumbodhu vandu inda period actually nama kittadatta vandu inda time la nifty oda thirupi marudi all time high kitta poittu thirumichada 12000 kitta so appo kuda pathina bank nifty inda zone la dhaan irundhadu இன்னும் 2500 பாயிண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கிளியர் லிக்விடிட்டி அதோட பவர் அதுதான் வந்து நமக்கு காட்டுது சோ இவரே கிளியரானா எங்கேயுமே ஒரு லுக் பேக்கே இல்லை இந்த ஒரு டைம் தான் அதுவும் அந்த ஒரு நாள் அந்த நியூஸ் பேசுது ஈவன் அதுக்கப்புறம் நேத்து ஒண்ணு அதாவது நேத்துனா சோ இந்த ரெண்டு ரெட் கேண்டில தவிர்த்துட்டு மீதி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மார்க்கெட்னால பிரேக் அவுட் பண்ண முடியல சோ 23200 அப்படிங்கற லெவல் அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த லெவல் 25000ங்கற ஜோன் இப்போ அதையும் உடைச்சிருச்சு இங்க இப்போ ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த 28000 வந்து நல்ல பேஸ்மென்ட் சோ கன்சாலிடேஷன் அப்படிங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் ஒரு லிட்டில் பிட் கன்சாலிடேஷன் நடந்துருக்கு அதுக்கு அப்புறம் ஸ்டீப் ராலி தான் திருப்பி இங்க
கொஞ்சம் அதாவது என்னன்னா இந்த ரேலிக்கு ஒரு இது ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவ்வளவு பெரிய ரேலிக்கு அட்லீஸ்ட் இவ்வளவு தூரம் வரணும். பட் ஆனா அது கூட நடக்க விடாம அதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால அதை நம்ம ப்ராஃபிட் புக்கிங் கன்சிடர் பண்ண முடியாது. இந்த ஜோன் இந்த 28,800 அப்படிங்கிற ஜோன் உங்களுக்கு நல்ல பேஸ்மெண்டா இப்பொழுதுக்கு இருக்கு. ஸோ இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க இப்பொழுதுக்கு. பட் இதுவே 1000 பாயிண்ட்ஸ் அதில் தான் இருக்கு. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் ஹையை, அதாவது இது ஏற்படுத்தின ப்ரீவியஸ் ஹை 29,800 கரெக்டாக இப்போ அங்கே தான் இருக்கு. இதை உடைச்சதுனா தான் நெக்ஸ்ட் ரேலி, அப்படி இல்லைன்னா இந்த 1000 பாயிண்ட்ஸ்க்குள்ளே ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஆகி முடியலாம் வந்துட்டு. ஸோ ஓகே, இப்போ இந்த 29,800 உடைச்சதாக இருந்தால் இவங்க எவ்வளோ பெரிய சப்போர்ட் ஜோன் பார்த்தாங்க, அந்த இடத்துல தான் போய் டச் ஆகிருக்கு. இங்கே வந்ததுமே இந்த ரேலி இங்கே ஸ்டாப் ஆகி இங்கே போயிட்டு மறுபடியும் வந்து கேப் அப் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டீப் ஃபாலே நடந்திருக்கு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் லெவலில் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இது சப்போஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய லெவல் இதுதான் 30,880. ஸோ 900 வச்சுக்கோங்க, 30,900 தான் நெக்ஸ்ட். இது ஹை, ரொம்ப ஹை. இது 32,500 ஜோன். ஸோ இங்கே ஒரு லெவல் இருக்கு 31,600. ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் லெவல். பட் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவலில் நிற்கிது. ஸோ இதுவே வந்து ஒரு இண்டிகேஷன், பார்ப்போம். அட்லீஸ்ட் வந்து இங்கே குடைக்க முடியல அப்படின்னா இந்த ஏரியா ஒரு கன்சாலிடேஷன் ஜோனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 28,000 இருந்து இந்த 29,800 அப்படிங்கிற ஜோனு, ஏன்னா இந்த லெவலை வந்து கொஞ்சம் நாளை கேப் அப் அந்த மாதிரி ஆனால் மட்டும்தான் உடைக்க முடியும். ட்ரேட் ஆகி உங்களுக்குள்ள கட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இது ஏற்கனவே இந்த லெவல் போய் தான் திரும்பி இருக்கு, இப்பயும் திரும்பி நிற்கிது. பட் ஆனால் இந்த கேண்டில் ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ பார்ப்போம் இது கண்டினியூ ஆகணும் ஆச்சுன்னா நம்ம அடுத்து இன்னொரு 1000 பாயிண்ட் ரேலி இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு க்ளோஸ் கால் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்தளவுக்கு இல்லை, மைனர் சப்போர்ட் இந்த 30,250 கிட்ட ஒரு மைனர் சப்போர்ட் இருக்கு. அதை தான் தட் உங்களுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் வேறங்க இல்லை. ஸோ வேலி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். ஓகே இப்படி எடுத்துக்கோங்க, இல்லை இதே கன்சிடர் பண்ணிங்க. ஸோ இப்போ இந்த ரேலி இருக்கு பார்த்தீங்களா, இப்படியே போச்சுனாலே நல்ல ரேலி. இந்த ரேலியில் திருப்பி மறுபடியும் இன்னொரு லைன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுன்னு வச்சுங்களேன், அது ஸ்டீப் ரேலி வந்துட்டு. ஸோ வந்துட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே எடுத்துருந்தீங்கன்னா இப்படி போகும் லைன். ஸோ ஆனால் ரொம்ப ஸ்டீப் ரேலி. பட் என்னென்னா இவ்வளோ ஸ்டீப்பாக இறங்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபாலும் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். பட் ரைட் நோ அது வாய்ப்பு இல்லை. ஸோ இதை உடைக்கணும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த லெவல் 28,000 நோக்கலுக்கு எப்போ பிரேக் அவுட் ஆகும், அதுக்கப்புறம் வேணால் ஒரு சின்ன டிராஸ்டிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜோன் ரெண்டு ஜோனுக்குள்ள கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஜோனை உடைச்சு நமக்கு நாளைக்கு வெளியில் போயிடுச்சுன்னா இதுக்குள்ளே போயிடும். ஸோ இதை உடைக்க முடியலை அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜோன், இதுதான் மேஜர் ஜோன். இது இன்டர்மீடியட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த 28,800 லெவல். ஸோ இப்போ இதுக்குள்ளதான் வந்து இருக்கு. பார்ப்போம் நாளைக்கு இதுக்கு மேலே ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், இந்த பாக்ஸ் அவுட் வெளியேறி இது உங்களுக்கு பெரிய சப்போர்ட் லெவலாக மாறிடும் வந்துட்டு. இது பார்ப்போம், இதுதான் மேக்னிட்யூட் அனாலிசிஸ். ஃபர்தராக வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம், ஏன்னா வந்து நம்ம ஓரளவு கேப் விட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்துட்டு வரோம். ஓகே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ.